ஹலேலூயா, பிரைஸ் அல்லால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த ஆராதனையிலே குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே பங்கெடுக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த 7 நாட்கள் விசேஷித்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தரை எங்கள் முன் செல்கிறதற்காக சோதரும். ஆண்டவர் தாமே இந்த 7 நாட்களும் இந்த ஜெபங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இதன் மூலியமாய் பார்க்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இப்படி அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய மகிமை ஒவ்வொரு வீடுகளிலும் கடந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. அப்படி நாம் மகிமைப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தம்முடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாய், ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தும்படியாய், தேவனுக்கே எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும், இந்நாட்களிலே வருகிற எல்லா மகிமையும் எல்லா கணத்தையும் நம் ஆண்டவருக்கே நாம் செலுத்தும்படியாக, துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே என்று சொல்லி நம் கர்த்தரை பாடி கரங்களை தட்டி ஆங்காங்கே இதை கவனித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பமாக நீங்கள் கரங்களை தட்டி எங்களோடு இணைந்து பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகண மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீராலங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீராலங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. எல்லார் கரங்களை தட்டி பாடுவோம். துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மலையை துதியுங்கள், முடுபணி பெருங்காற்றை துதியுங்கள், சொல்லுவோம். அக்கினி கல்மலையை துதியுங்கள், முடுபணி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, சொல்வோம். துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகண மகிமை எல்லாம்
பரமேசுராஜாவுக்கே வாலிபர் கண்ணியரை துதியுங்கள் பெரியோர் முதியோரை துதியுங்கள் வாலிபர் கண்ணியரை துதியுங்கள் பெரியோர் முதியோரை துதியுங்கள் பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம் பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம் துதி கண மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே 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 அல்லேலூயா 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 இன்னொரு பாடலை கூட நாம் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அல்லேலூயா என் மெய்ப்பராய் இயேசு இருக்கிற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது நம்முடைய ஆண்டவர் அவர் குறைவில்லாமல் நம்மை நிறைவாக ஆண்டவர் நம்மை நடத்தி செல்கிற கர்த்தர் அவர் அல்லேலூயா அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை அவர் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பின்தொடர செய்கிற தேவன் ஹலேலூயா ஏழு மாதங்கள் அப்படியாக கர்த்தர் நமக்கு மீட்பராய் இருந்து ஒரு குறைவில்லாமல் நடத்தினார் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி குடும்பமாய் அமர்ந்திருக்கிற நாம் குடும்பமாக பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது கரங்களுக்கு உற்சாகமாய் என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசுமுள் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா மெய்ப்பராய் இயேசு இருக்கிற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மெய்ப்பராம் இயேசு இருக்கிற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னோடவர் நடந்திடும் போதினிலே வேயிருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆகா எங்கும் மொழி ஆகா எங்கெங்கும் மொழி அல்லவா சொல்லுவோம் எங்கும் மொழி ஆகா எங்கும் மொழி ஆகா எங்கெங்கும் மொழி அல்லவா மெய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மெய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனையாகியதா சொல்லும் என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனையாகியதால் என்னுள்ளமே ஆகா என் தேவனே ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவே என்னுள்ளமே ஆகா என் தேவனே ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவே என் மெய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது
என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எல்லோரும் சேர்ந்து சொல்வோம் என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆக எங்கும் மொழி ஆக எங்கெங்கும் மொழி அல்லவா எங்கும் மொழி ஆக எங்கும் மொழி ஆக எங்கெங்கும் மொழி அல்லவா என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது அல்லேலூயா அல்லேலூயா ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் அல்லேலூயா இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஹலேலூயா உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் ஹலேலூயா ஹலேலூயா நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவர் நம்மை போஷிக்கிறவர் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியால் நம்மை நிரப்புகிற கர்த்தரவர் ஹலேலூயா ஹலேலூயா எல்லோரும் சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் ஹலேலூயா துயரமான நேரங்களிலும் சோர்வான நேரங்களிலும் சோர்ந்து போன நேரங்களிலும் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தினார் நம்மை ஆண்டவர் பலப்படுத்தினார் ஆண்டவர் வசனத்தை கொடுத்து தைரியப்படுத்தினார் அபிஷேகத்தை கொடுத்து தைரியப்படுத்தினார் ஹலேலூயா ஹலேலூயா என்ன நேர்ந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் எல்லோர் கரங்களை தட்டி குடும்பமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடலாம் ஹலேலூயா சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் சொல்லுவோம் தோல்விகள் வந்தாலும்
நஷ்டங்கள் வந்தாலோ நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க எப்பொழுது சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க எப்பொழுது சந்தோஷமா இருங்க விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க உன்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க உன்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க அல்லேலூயா அல்லேலூயா அப்படியே நம் கண்களை மூடி கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம் அல்லேலூயா அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் இதுவரையில் நம்மை நடத்தின கர்த்தர் ஆண்டவர் இன்னும் நம்மை நடத்துவார் இன்னும் நம்மை தாங்குவார் இன்னும் நம்மை ஆண்டவர் தப்புவிப்பார் அல்லேலூயா இருக்கிற இடங்களில் அப்படியே முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே அல்லேலூயா நீங்கள் இருக்கிற இடத்துல அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல அவர் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லேலூயா உங்கள் வீடுகளிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்க போகிறது தேவனுடைய மகிமை இறங்க போகிறது நாம் ஆராதிக்கிற வேளையிலே தானே கர்த்தர் தம்முடைய மகிமையினால் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் ஆண்டவர் உங்களை நிறைத்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் அல்லேலூயா நல்ல ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா ஆண்டவரே மக்கு சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என் நாமத்தை ஆண்டவரே பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவரே நான் வருவேன் என்று வாக்குறுத்த கர்த்தர் ஆண்டவர் எங்க இரண்டு அல்லது மூன்று பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையுள்ள ஆண்டவரே பிரசன்னம் ஆண்டவரே ஆண்டவரே வீடுகளில் இறங்குவதாகப்பா உங்க வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே ஆவியானவர் நீர் ஆண்டவரே தடைகளை எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக இந்த வேளையில நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றியோடு உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நன்றியோடு உண்மை சூத்தரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே சேர் தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே சேர் தேடி வந்தேன் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே நெஞ்சார அணைத்து முத்த
ரத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கே நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. சொல்லுமா, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஐயா நன்றி, உமக்கே நன்றி. ஐயா நன்றி, உமக்கே நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து அப்பா, ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி மகனாக மகளாக நீர் எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்டதற்காக உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வல்ல பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குடும்ப ஆசீர்வாத இந்த ஜெபத்தில் ஆண்டவரே அப்பா கத்துற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை கத்தர் பொழிய பண்ணுவீராக ஆண்டவரே. கத்தாவே, எமக்கு சோதர ராஜா, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே குடும்பமாய் உயர்த்துகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த குடும்பங்கள் மீது தகப்பன இப்பொழுதே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஆவியானுடைய தொடுதல் இறங்குவதாக. இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரமும் வல்லமையினால் நிரப்பப்படுவதாக அப்பா. உம்முடைய அக்கினின் வல்லமை இறங்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவன்
ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மீதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மறுரூபத்தை உண்டாக்குவீராக ஆண்டவரே, ஒரு மறுரூபத்தை கர்த்தர் உருவாக்குவீராக ராஜா ஆண்டவரே. உம்முடைய கரங்களை தருகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோதரமப்பா. கர்த்தர் ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நீ நித்தமும் நடத்தி ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே ஒரு குறைவில்லாமல் நடத்தி தகப்பன. நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களில ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு எண்ணுவதற்கு நாட்களை கர்த்தர் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. உம்முடைய பாதுகாப்பின் வல்லமை, உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே கடந்து வரும்படியாய் உம்முடைய அன்பின் பிரசன்னத்துக்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவரே தங்கி இருப்பதாக. உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய நாமமும் புரட்டும். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எதிரமே சந்தோஷமாக இருக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே முதலாவது நாள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த குடும்பமாக உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? எத்தனை பேர் எல்லாம் குடும்பமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே? பரவாயில்ல. இந்த நாளிலே எத்தனையோ இடையூறு மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் நாம் ஆண்டவருக்காக குடும்பமாக அமர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த உற்சாகப்படுத்த நம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். எல்லாம் அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஹாலலூயா. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை அப்படியே உணரும்மா. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றியோடு மிஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மிஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலலூயா, ஹாலலூயா. அப்படியே கண்களை மூடி நன்றி ஆண்டவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் சொல்லுங்களேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை சொல்லுங்களேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. உம் ஒருவருக்கு எங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதனை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே செய்தி அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே இந்த இரவு வேளையில் உம்மை நோக்கி பார்க்குறாங்கப்பா ஆண்டவரே. அந்த செய்தி ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைங்க தயவு செய்து இரவு நேரம் இரவு நேரமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து
அங்கே ஆயத்தமாக அமர்ந்திருங்க. நிச்சயமாக ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் காலதாமதமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களாக இருந்தாலும், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தயவாக உங்களுடைய வேதாகமத்தை கையில் வைத்து கொள்ளுங்கள். வேத வசனங்கள் சொல்லப்படும் போது நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை பிரித்து நீங்கள் உங்களுடைய கண்ணார் அந்த வசனத்தை கண்டு அதை வாசிக்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஆகவே குடும்பத்தில் அநேகருடைய குடும்பங்களில் பெரிய கேள்வியெல்லாம் எழும்போம் இல்லையா. அதில் முக்கியமான ஒரு கேள்வினா ஏன் என்ற ஒரு கேள்வி இல்லையா. ஏன் 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 என்று சொல்லி இப்படிப்பட்ட கேள்வி எல்லா குடும்பத்திலும் எழும்புவது உண்டு இல்லையா. அப்படி என்னன்னு சொன்னால், ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது, ஏன் எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையாக இருக்குது, ஏன் இது ஏன் அது ஏன் இப்படி ஏன் அப்படி என்று சொல்லி பல பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளவே சில கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பாங்க. குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளேயே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு, ஏன் நமக்கு மாத்திரம் இப்படி நடக்குது என்று சொல்லி நீங்களும் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தீர்வு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த கேள்வியில் ஒரு ரெண்டு கேள்வி முக்கியமான கேள்வி, ஏன் என் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகிறது, ஒரு மனது கெட்டு போவதற்கு காரணம் என்ன, என்னுடைய குடும்பத்தில் அந்த ஒற்றுமை அந்த ஒரு மனது கெட்டு போவதற்கு காரணம் என்ன, ரெண்டாவது ஏன் என் குடும்பத்தில் அன்பு குறைந்து போகிறது, அன்பு குறைவதற்கு அது என்ன காரணம் இருக்கும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சில கேள்விகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்க போக, நிறைய காரணங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு சில காரணங்கள் மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வாசிக்க போகிறோம் எபேசியர் 4 2 வசனத்தையும் 3 வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை என்ன பண்ணணும், காத்து கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா. ஹல்லேலூயா. பவுல் அடிகளார் எழுதும் போது சொல்கிறாரு, எபேசியர் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கு அவர் எழுதுகிறாரு, எதை காத்து கொள்ளணுமா, அந்த ஆவியின் ஒருமையை இல்லையா. சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை நாம் காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, அன்பினாலே ஒருவரை ஒருவர் நாம் தாங்கி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஒருவரை ஒருவர் தாங்குங்க. அன்பை குறித்து முதலாவது நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அன்பு அப்படின்னு சொல்லும் போது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 John 4:14 நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா இல்லையா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பாருங்கள், தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பாக இருக்கிற தேவன் ஆதியாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது 1 John 26 வாசித்து பார்க்கும்போது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே என்ன பண்ணலாம், மனுஷனை உண்டாக்கலாம், உண்டாக்குவோமாக என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அந்நாளிலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான், நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, தேவன் எப்படியா இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். அப்போ அன்பாக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், அவர் சொல்றார், நமது சாயலாக நமது ரூபத்தின்படி. அப்படின்னா தேவன் நம் ஒவ்வொருவரையும் அந்த அன்பினால் என்ன பண்ணியிருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அந்த அன்பு வைத்திருக்கிறார். ஏன்னா தேவனுக்குள்ளே அந்த அன்பு இருக்கிறது, அவர் அன்பாகவே இருக்கிறார். அதே அன்பு மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். மனுஷனை படைக்கும் போது அவன் நல்லவனாக தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் நல்லது என்று ஆண்டவர் கண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அவன் நல்லவனாக தான் இருக்கிறான். அவனுக்குள்ளே அந்த அன்பு
இருக்கிறது தேவனுடைய சுபாவங்கள் எல்லாம் அவனுக்குள்ள வைத்து தான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார் சிருஷ்டித்து இருக்கிறார். ஆனால் நாள் போக போக அநேக உபாய தந்திரங்களை என்ன பண்ணுறான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செயல்படுத்தி அந்த சாயலை குறிப்பாக ஆதி மனுஷனாக இருக்கிற ஆதாம் அப்போவே அந்த ஆரம்பத்திலே என்ன பண்ணிட்டான் பாவத்தை செய்தபடினாலே அந்த தேவ சாயலை அந்த தேவனுடைய மகிமை அற்றவனாக அவன் மாறிவிட்டான். அவன் மாத்திரமல்ல அவனோடு கூட முழு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சந்ததியும் அந்த தேவ சாயலை விட்டு என்ன பண்ணிட்டாங்க சற்று கீழே இறங்கி விட்டார்கள். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது பிலிப்பியர் 2:7 சொல்லப்படுகிறது அவர் பாருங்கள் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து இல்லையா தம்மை தாமே என்ன பண்ணார் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். இந்த மனுஷ சாயல் என்னென்னு சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்கள் அது 8 வாசித்து பார்க்கும்போது மனுஷ சாயல் ஆனார் அப்படின்னா அது அடிமையின் ரூபம் எடுத்தார். அந்த அடிமையின் ரூபம் இல்லையா அப்போ மனுஷன் பாருங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான் தேவசாயலாக தான் இருந்தான். தேவசாயலாக இருந்து தேவனுடைய எல்லா சுபாவங்கள்லாம் அவனுக்குள்ளே இருந்தது. அந்த தேவனுடைய சுபாவங்கள்லாம் அவனுக்குள்ளே இருந்த போதிலும் அவன் செய்த தவறின் நிமித்தமாக அவன் செய்த எல்லா விதமான பாவத்தின் நிமித்தமாக அந்த 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 தன்மையை அந்த சாயலை அவன் இழந்து போனதுனால அவன் மனுஷ சாயலாக அந்த மனுஷ சாயல் என்ன அது அடிமையின் சாயல் அது அடிமையின் ரூபம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அடிமையின் ரூபம் எடுத்தார். நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக மரண பயத்தில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படியாக நம்மை போல இரத்தமும் மாம்சமும் உடையவராக அந்த அடிமையின் சாயை எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் வந்து நமக்காக நாம் இழந்து போன அந்த தேவ சாயலை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்முடைய சாயலாகவே வாழ்ந்து நம்முடைய சாயலிலே அவர் என்ன பண்ணார் அந்த அக்கிரமத்தை அந்த பாவத்தை அவர் சரீரத்தில் சுமந்து அவர் அடிபட்டு ரத்தம் சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது அவர் அந்த மனுஷ சாயலை களைந்து அவர் விண்ணவர் சாயலுக்கு ஒப்பாக பிதாவாகிய தேவனுடைய அந்த சாயல் மறுபடியும் அவர் தரித்து கொண்டவராக அவர் பரலோகம் நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை அத்தனை பேரும் அதே சாயலாக அந்த மகிமையின் சாயலை மறுபடியும் பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் மனுஷனுக்குள்ளே இந்த அன்பு தேவன் ஏற்கனவே வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த அன்பு அவனுக்குள்ள வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கை என்னென்ன காரியம் செய்கிறது என்று சொல்லி பார்க்கும் போது 1 Peter 4:8 என்ன சொல்லப்படுகிறது பாருங்க எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் எப்படியா இருக்கணுமா ஊக்கமான அன்புள்ளவர்களாக என்ன பண்ணணும் இருக்கணும் இல்லையா ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருந்து அது மாத்திரம் அல்ல அங்க என்ன வாசிங்களா அந்த வசந்த வாசிங்களா எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் இருங்கள். ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு என்ன பண்ணுதான் திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்படும். அன்பு திரளான பாவங்களை மூடும் இல்லையா. இங்கே ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒருவருக்கு ஒருவர் எப்படி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த அன்பானது என்ன பண்ணுது திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே குடும்பங்களிலே இந்த அன்பு ரொம்ப முக்கியமாய் தேவைப்படுகிறது. நீதிமொழிகள் 10:12 ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்க்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க லவ் கவரத் ஓவர் ஆல் ராங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஆல் ராங் போட்டிருக்காங்க. அப்போ ராங்னா என்ன தவறு தவறான காரியம். குடும்பத்தில் தவறுகள் செய்வது இயல்பு தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் 3 காரியம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குடும்பத்தில் ஏன் இந்த அன்பு தணிந்து போகிறது ஏன் இந்த அன்பு இல்லாமல் போகிறது என்று சொல்லி 3 காரியம் நிறைய காரியம் இருக்குது. 3 காரியம் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. சொல்கிற வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அது மிக முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. பாருங்கள் தவறுகள் ஏற்படுது அதிக வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன தவறுகளும் இருக்குது பெரிய பெரிய தவறுகளும் இருக்குது. ஆகவே இந்த நாளில்
கணவன் செய்கிற தப்பு இருக்குது, மனைவி செய்கிற தப்பு இருக்குது, அதே சமயத்தில் பிள்ளைகளும் பெற்றோருக்கு விரோதமாக செய்கிற தவறுகளும் இருக்குது. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சூழ்நிலையில் மனுஷன் தவறு செய்வதற்கு இயல்பாக இருக்குது. ஆனால் எவனுக்குள்ளே இந்த அன்பு இருக்குமோ அவன் என்ன செய்வான்னா, அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, அந்த தவறுகளை மூடக்கூடிய அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். என்னென்னா, அந்த அன்பு ஆனது மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, மன்னிப்பு எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயமாக அன்பு இருக்கும். ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே சிலருடைய வாழ்க்கையிலே சிலருடைய சுபாவம் அந்த மன்னியாத சுபாவம் இருக்கிறபடினாலே, மன்னியாத சுபாவம், பழி வாங்கக்கூடிய ஒரு சிந்தை, சில பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா பழி வாங்கக்கூடிய ஒரு சிந்தை இல்லையா. மனைவி ஒரு சின்ன காரியத்தை செய்தால் அதுக்கு பதில் கணவன் செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, செய்யணுன்ற அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் குடும்பத்துக்குள்ளே என்ன ஆகுது, இந்த அன்பு சிதறுகிறது, அன்பு விலகி போகிறது. கொலோசியர் 3:13 என்ன சொல்கிறது பாருங்க, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து உங்களுக்கு பாருங்க, ஒருவரில் ஒருவர் தாங்கி, ரெண்டாவது இல்லையா, ஒருவர் பேரில் ஒருவருக்கு என்ன உண்டா, குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. யார் மன்னித்தது? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து உங்களை எப்படி மன்னித்து இருக்கிறா? உங்களை கூப்பிட்டு, 4 பேர் எதிர்க்க இங்கே வா, சொல்லு நீ பண்ண தப்பு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெளியரங்கமாக நீ பண்ண தப்பை போய் அப்படியே மைக் போட்டு எல்லாருக்கிட்டே சொல்ல சொன்னாரா? சொல்ல சொன்னாரா? இல்லையே. உங்கள் தவறுகளை அவர் எப்படி மன்னிக்கிறார்? நீங்கள் அவருடைய பாதத்தில் போய் ஜபத்தில் உட்காந்து ரகசியமாக அவர்கிட்ட, ஆண்டவரே இதெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன் உமக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் போது அவர் உங்களை எவ்வளோ ரகசியமாக டீசெண்டாக உங்களை மன்னிச்சார் இல்லையா? ஹல்லேலூயா. மன்னிச்சாரா இல்லையா? சகோதரனை சொல்லுங்கள், சகோதரியை சொல்லுங்கள், ஆமென், வாலிபனே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களை எவ்வளோ அவர் டீசெண்டாக உன்னை மன்னித்து உன்னை விடுதலை ஆக்கி உன்னை ஆண்டு அவருடைய நாமத்தை உனக்கு கொடுத்து அவர் ரத்தத்தினால் உன்னை கழுவி அவருடைய பிள்ளையாக உன்னை மாற்றியிருக்கிறார்ல இல்லையா? அதே போல தான் நாமும் நம்முடைய குடும்பத்தில் முதலாவது மன்னிப்பு வரணுங்க. நம்முடைய குடும்பத்தில் அந்த மன்னிப்பு வரணும். அல்லேலூயா. இல்லையா, விட்டு கொடுக்கணும், தாங்குங்க, ஒருவர் ஒருவர் தாங்குங்க, ஒருவர் பேரில் ஒருவர் என்ன பண்ண, அந்த குறைபாடுகள் இருக்குமானால் அந்த குறைபாடுகள் நீங்கள், அதான் சொல்லுது அன்பு திரளான பாவங்கள் திரளான தவறுகளை மூடும். அல்லேலூயா. அந்த அன்பு உங்களுக்குள்ளே வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மன்னியாத சுபாவமும் அந்த பழி வாங்கக்கூடிய அந்த சிந்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் அன்பு தணிந்து கொண்டே தான் இருக்கும், அன்பு அது குறைந்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே இன்றைக்கி ஆண்டவர் உணர்த்துக்கிறார், அந்த பழி வாங்குகிற எண்ணம் வேணாம் இல்லையா, அந்த மன்னியாத சுபாவம் வேணாம். இன்றைக்கி கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் என்ன பண்ணுங்கள், ரொம்ப ஜென்டிலாக டீசெண்டாக என்ன பண்ணுங்கள், உங்கள் மனைவியை மன்னிங்க, உங்கள் பிள்ளைகளை மன்னிங்க, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிங்க. அல்லேலூயா. அப்படி கணவன்மார்களை மனைவிமார்களை மன்னிங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறா. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியமும் நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக யோசித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பாருங்கள் எப்படி மன்னிக்கிறாருன்னா, 13:1 அங்கே என்ன சொல்கிற பாருங்கள், முடிவு வரைக்கும் அவர் அன்பாக இருந்தார். யோவானில் 13:1 அந்த கடைசி பகுதியை மட்டும் வாசிங்களா. இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அன்பு வைத்தார் முடிவு பரியந்தமும். உன் குடும்பம் ஆண்டோடைய வருகை வரைக்கும் நீ அன்பு வச்சுட்டு தான் இருக்கணும். உன் பிள்ளைகள் மேலே, பிள்ளைகள் பெற்றோர் மேலே, மனைவி கணவன் மேலே, கணவன் மனைவி மேலே. அல்லேலூயா. இல்லையா, அது மாத்திரமல்ல, உங்களுடைய மாமனார் மாமியார் மேலே, உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லார் மேலும் முடிவு பரியந்தம், லாஸ்ட் ஆண்டவர் வருகை வரைக்கும். அல்லேலூயா. இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் அன்பு செலுத்திட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னைக்காவது அன்பு உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரா? இல்லையே, கடைசி வரைக்கும். அல்லேலூயா. அதான் சொல்கிறார் பாருங்கள், முடிவு வரைக்கும் அவர் என்னார், அன்பாகவே இருந்தார். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவினுடைய அந்த மன்னிப்பு. அது நமக்கு
எனக்குள்ளே வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அடுத்த ஒரு காரியம் நம்ம பார்க்க, முதலாவது மன்னியாத சுபாவம், அந்த பழி வாங்குற எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனுடைய அந்த அன்பை நம்முடைய குடும்பத்தில் ருசி பார்க்க முடியாது. ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கலாம், மத்திய தின சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் 12 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, அக்கிரமம் மிகுதியாகிறதுனால. வாசிங்க வாசிங்க, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகருடைய அன்பு தணிந்து போகும், அக்கிரமம். அது கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை இப்போ கடைசி காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா. ஆகவே நம்ம குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட அக்கிரமங்கள், அக்கிரமம் இல்லையா, நாளுக்கு நாள் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதத்தில் என்னாவது அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்குது. மிகுதியாவதினால் என்ன நடக்குது, அங்கே அன்பு தணிந்து போகிறதாய் காணப்படுகிறது இல்லையா. அக்கிரமம் சொன்னால் துரோகம் சொல்லுங்களேன், துரோகம் இல்லையா, துரோகம் இல்லையா, கணவன் மனைவிக்கு துரோகம், மனைவி கணவனுக்கு துரோகம், பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் செய்கிறார்கள், கள்ளத்தனமாக இருக்கிறார்கள், பொய் வேஷம் தரித்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க. பொய்யான வேஷம், அன்பு செலுத்துகிறது போல ஒரு பொய்யான ஒரு வேஷம் தரித்தவர்களாக, ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே ஏதோ வேற ஏதோ ஒரு காரியத்தை யோசித்து சிந்தித்து அங்கே கொஞ்சம் அன்பு போகுது. 50-50% இங்கே கொஞ்சம் 50, அங்கே கொஞ்சம் 50, 50-50 பிரித்து கொள்ளுகிற காரியங்கள், உலகத்துக்கு கொஞ்சம், இங்கே கடவுளுக்கு கொஞ்சம், அதே போல் குடும்பத்துக்கு கொஞ்சம், இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம், வேறு ஏதாவது குடும்பம் தான் அங்கே கொஞ்சம். இதெல்லாம் கள்ளத்தனம், இதெல்லாம் ஆண்டவர் அறிவு இருக்கிறார். இது பொய் வேஷம், பொய்யான மாயை. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு பாருங்கள் அந்த பொய்யான மாயை போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் வாழ்க்கையில் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியம் இன்னும் அக்கிரமம் சொல்லும் போது முரட்டு சுபாவம் உள்ள மனுஷன்லாம் இருக்கிறாங்க. முரட்டு சுபாவம், மனைவியை மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிற பயங்கரமான கணவர்களாக இருக்கிறாங்க. பிள்ளைகளை கூட மாடு அடிக்கிற மாதிரி, இது தாயார் பெற்றெடுத்த தாயை பிள்ளைகளை அப்படி அடி அடி மேலே அடி, அது மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிற அப்படி முரட்டு குணம், முரட்டு சுபாவங்கள், மிருக குணம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால தான் வீட்டுக்குள்ளே அன்பு என்ன ஆகுது, தணிந்து கொண்டே போகிறது. ஹல்லேலூயா. நேரம் கடந்து போகிறதுனால நான் சீக்கிரம் முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நீதிமொழிகள் 6:34-35 என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழிவாங்கும் நாளில் தப்பவிடான், அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும், எவ்வளவு வெகுமதி கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான், அவன் அமர்ந்திருக்கவே மாட்டான், முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த 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 எரிச்சல் வந்துருச்சுன்னா, அந்த கோபம் வந்துருச்சுன்னா, அது ஸ்திரீ குறித்து சில காரியங்கள், ஏன்னா துரோகம், அக்கிரமம், கள்ளத்தனம், பயங்கர புருஷன் நம்பிக்கையோடு கைப்பிடித்த அந்த புருஷனுக்கு நீ துரோகம் நீ செய்துட்டான், அவனால் என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. அது அந்த அந்த காரியத்தை உனக்கு ஈடு கட்டுற வரைக்கும் அவனும் அவன் அமர்ந்திருக்கவே மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த எரிச்சல் தனியவே தனியாது. ஆகவே இன்றைக்கு கத்தர் உணர்த்துகிறார், அந்த அக்கிரமம் உன் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறார். அந்த அக்கிரம செயல்கள், அந்த அக்கிரமம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே அன்பு நிலைத்து இருக்காது, அது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போகும். அந்த துரோக செயல்களை விட்டு விலகுன்னு ஆண்டு சொல்றார். அந்த கள்ளத்தனமாக இருக்கிற செயல்கள் இன்றைக்கு ஆண்டவர் விட சொல்லுகிறார், அது வேண்டாம், அது அதை நரகத்துக்கு நேராக கொண்டு போகும். உன்னை அந்த அன்பில் வந்துருங்க, அதெல்லாம் விட்டு தூக்கி போடும். கடைசி காலம் முடிய போகுது. இன்றைக்கும் இன்னும் நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி ஆண்டவர் கேட்குறாரு, அது இன்னும் கள்ளத்தனம், இன்னும் ஏன் அந்த பொல்லாப்பு உங்கள் குடும்பத்தை ஏற்படுத்தினது கர்த்தர் தானே, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் என்ன, தேவன் மாற்றுவார் நிச்சயமாக. முரட்டு சுபாவமாக உள்ளவராக இருந்தாலும் மாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே அந்த முரட்டாட்டம் இருக்குது, ஏன்னா பெற்றோருக்குள்ளே இருக்கிறதுனால பிள்ளைகளுக்குள்ளே பாய்ந்து வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு இதெல்லாம் தூக்கி தூரப்படுத்துங்க. அந்த முரட்டு குணங்கள், முரட்டு சுபாவங்கள், அந்த மிருகு குணங்கள்லாம் தூக்கி வெளியே போடுங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அன்புள்ளவர்களாய் மாறுங்க. இன்றைக்கி அதுதான் கர்த்தர் உணர்த்துகிறார். இன்றைக்கி இன்னொரு காரியம், மூன்றாவது காரியம் பாருங்கள், எபேசியர் 5:24-25. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எந்த காரியம்
காரியத்தில் கவனித்துக்கொள். எந்த காரியத்திலும் யார் மனைவிகள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அந்த கீழ்ப்படிதல் அங்கே இருந்தால் தான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, புருஷர்களே புருஷர் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அன்பு வரும் உங்களுக்கு. அல்லேலூயா. அப்படியே கிறிஸ்துவும் என்ன பண்ணார், சபையில் அன்பு கூர்ந்தார். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய வார்த்தையில் அவர் பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வசனத்தை நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, என் வார்த்தைகளை கட்டளைகள் நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது இங்கே அந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க, கீழ்ப்படிதல் அன்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் யாராக இருந்தால் என்ன, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படிதல் அன்பு கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்கள் பெற்றோர் சொல்கிறாங்கன்னா உடனே என்ன பண்ணுங்கள், பிள்ளைகள் கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிஞ்சால் பெற்றோருடைய அன்பு உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முழு குடும்பமே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். மனைவிகள் கணவர்களை கீழ்ப்படிந்திருந்தால் கணவனுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. தேவன் அப்படியாக அமைத்து வைத்திருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த வீட்டிலே கீழ்ப்படியாமல் இருக்குதோ அந்த வீட்டிலே அன்பு தணிந்து கொண்டே போகும். கீழ்ப்படியாமல் பிடிவாத குணம், நான் இப்படி தான் இருப்பேன், பிடிவாதம் இல்லையா. ஆண்டு சொல்கிறேன் இதை மாற்றிக்கன்னு சொன்னால் பிடிவாதம் இல்லை, இதுதான் என் சுபாவம், சின்னதுலேருந்து நான் பழகிட்டேன், மாற்றிக்க முடியாது, பிடிவாதம் அது. அந்த பிடிவாதம் இருந்தால் அன்பு உங்கள் வீட்டில் இருக்காது, அது நாளுக்கு நாள் குறைந்து போகும். நீ அன்பை தேடி போனால் கூட நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு ஆண்டு உணர்த்துக்கிறான். எஸ்தர் புத்தகத்தில் அந்த அம்மா ராஜாத்தி அம்மா 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாக இருந்தது, ராணியாக இருந்தது இல்லையா. 1:12 அங்கே அந்த ராஜா இல்லையா, அகாஸ்வர் ராஜா அந்த அம்மாவுக்கு வர சொல்கிறாங்க. அந்த கிரீடத்தை அணிந்து கொண்டு வந்து அந்த ராஜாத்தியோடைய அந்த மேன்மையை வெளிப்படுத்தி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் கூப்பிட்றது, அவர் ராஜா கூப்பிட்றாரு. ராணி என்ன பண்ணணும், ராஜா கூப்பிட்டா ராணி என்ன பண்ணணும், உடனே வரணுமா இல்லையா. அல்லேலூயா. வீட்டில் இருக்க ராணி அம்மா உங்களை தான் சொல்கிறேன், உங்கள் ராஜா கூப்பிடும் போது ராணி அம்மா என்ன பண்ணணும், வரணும். அல்லேலூயா. என்ன பண்ணியிருக்கு பாருங்க, வாசிங்க. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால், அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். மூர்க்க வெறி கோபம், அன்பு வருமா, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே அன்பு வராது, மூர்க்கமும் கோபம்தான் வரும். தேவ கோபாக்கினை யார் மேலே வருது, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே வருது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். அல்லேலூயா. ராணி அம்மா ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். நீங்கள் தான்மா குடும்பத்துக்கு ராணி. ஆமே. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். உங்கள் கணவர் வந்து ஒரு சில காரியத்தை சொல்கிறாருனா கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க, கணவன் என் மேலே அன்பாகவே இருக்க மாட்டார் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறதுக்கு நீ கீழ்ப்படியும் போது நிச்சயமாக கணவர் உங்கள் மேலே அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. நீங்கள் கேட்காதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றும் வாங்கி வந்து கொடுக்க மாட்டார் இருந்தாலும் எனக்கு எப்போ பார்த்தாலும் என்னை வேலைக்காரி மாதிரி வச்சுட்டுருக்கான் இல்லையா, வேலைக்காரி மாதிரி வச்சு. அப்படி சில பேர் சொல்கிறீங்களே, அவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார், அது மாத்திரம் நீங்கள் செய்துருங்களேன், உங்களை நிச்சயமாக ராணி மாதிரி வச்சுருவார். அல்லேலூயா. இந்த அம்மா ராஜா மேன்மை இழந்து போச்சு, தள்ளிட்டா இருக்கு இல்லையா, ராஜா மேன்மை இழந்து போச்சு. ஒரே ஒரு முடியாது, வரமாட்டேன்னு சொல்லுது, அவ்வளோ ஒரு பிடிவாத குணம் இல்லையா. அப்படி சொன்ன உடனே என்ன நடக்குது, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் அந்த ராஜ்ய மேன்மை அவங்க இழந்து போனாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கத்தர் உணர்த்துகிறார். ஆகவே அடுத்த ஒரு மூன்று காரியம் நம்ம பார்த்தோம், அன்பு நம்முடைய குடும்பத்தில் ஏன் குறைந்து போகுதுன்னு சொல்லி முதலாவது பார்த்தோம். ரெண்டாவது, நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை, அந்த ஒரு மனது ஏன் குறைந்து போகுது என்று சீக்கிரமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா. நேரம் இல்லாதனால நாம் சீக்கிரமாக இந்த வார்த்தைகள் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவது ஒற்றுமை, ஒரு மனது. இந்த ஒரு மனது என்ன மேன்மையெல்லாம் எனக்கு கொண்டு வருது முதல் பார்த்துடலாம் சரிங்களா. மத்தியில் 18:19 என்ன சொல்லுது பாருங்க. அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்துங்க, ஒரு மனது என்ன கொண்டு வருது, பரலோகத்தில் இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அந்த ஒரு மனது நம்முடைய ஜெபம், நம்ம ஒரு மனதோடு
நீங்கள் இருந்து ஜபம் பண்ணினா அந்த ஜபம் நமக்கு என்னோட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. தேவன் அதுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரே சிந்தை வேணும், ஒரே மனது வேணும். ஹலெலுயா. கணவன் நினைக்கிறதும் மனைவி நினைக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கணும். ஹலெலுயா. இப்படியும் அப்படியும் இருக்கக்கூடாது. வேறு வேறு திசையில் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் போகக்கூடாது. ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா ஆண்டு தெளிவாக சொல்லப்படுகிற இந்த இடத்துல அவங்களுடைய ஜபத்துக்கு பதில் வருகிறது. அல்லேலூயா. எந்த காரியத்திலும் ஒரு மனது வேணும். அமேன். அல்லேலூயா. அது மாத்திரம் பிரசங்கி 4:12 சொல்லப்படுகிறது, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாதான். அல்லேலூயா. அப்போது ஒன்றாக இணைக்கப்பட்ட அந்த நூல், அந்த கயிறு பாருங்கள், சின்ன ஒரு சிங்கிளாக இருந்தால் டக்குன்னு அறுத்துடலாம், ஆனால் மூன்று ஒன்றா சேர்ந்து முறுக்கப்பட்டிருந்தா அது சீக்கிரமாக அறுக்க முடியாது. அதே போல் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு முறுக்கல் இருந்தால் வச்சிங்களேன், அந்த கயிறு சீக்கிரத்தில் அறுக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஏன் உடைந்து போகுது, ஏன் செதறி போகிறீங்க தெரியுங்களா? காரணம் அந்த ஒற்றுமை இல்லை. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார், முப்பரி நூல் சீக்கிரமாக என்னது ஆறாது. மூன்று காரியம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சீக்கிரமாக கடந்து போகிறோம் நேரம் இல்லாததுனால. நம்முடைய குடும்பத்தில் இந்த ஒரு மனது குறைந்து போவதற்கு, ஒரு மனது இல்லாமல் போவதற்கு சில காரணங்கள் இருக்குது. முதலாவது நாம் அறிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவியை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒரு காரியம், அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை இல்லையா. சில பிள்ளைகள் பெற்றோரை புரிஞ்சிக்க மாட்டேங்குது, சில பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ள மாட்டுறாங்க. அவங்க தான் வளர்த்தாங்க, அவங்க தான் பெற்று எடுத்தாங்க, ஆனாலும் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது அதனுடைய அதன் மேலே அக்கறை செலுத்தாத பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அதனுடைய நினைவுகள், அது என்ன யோசிக்குது, அது என்ன எதிர்பார்க்குறதுன்னு புரிந்து கொள்ள முடியவில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியலை. உட்காந்து தேவ சமூகத்தில் நீங்கள் உட்காந்து ஃபேமிலியாக ஜபம் பண்ணுங்க, ஆண்டு சில காரியங்களை உங்களுக்கு சரிப்படுத்த போகிற. புரிந்து கொள்ளுதல் இல்லை, புரிந்து கொள்ளுதல் புத்தி இல்லை. புத்தி இல்லாத ஸ்திரியோ கைகளினால் அதை இடித்து போடுகிறான். கைகளாலே அதை இடித்து போடுகிறான். புத்தி வேணும் புரிந்து கொள்ளுதலுக்கு. என்ன வேணும்? புத்தி வேணும். கணவனை மனைவியும் பிரிந்து ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு அந்த புத்தி ஞானம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் அதை கொடுப்பார். அப்போ ஆண்டவர் உணர்த்துகிறார் உங்களுக்கு என்னென்னா, ஒரு மனது கெட்டு போவதுக்கு காரணமே எனக்கு சரியான புத்தி இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை. அந்த புரிந்து கொள்ளுதல் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறபடினால தான் என்னுடைய குடும்பத்தில் என்ன இல்லை, அந்த ஐக்கியம் இல்லை, அந்த ஒரு மனது இல்லை, அந்த ஒற்றுமை இல்லை. ரெண்டாவது காரியம் நம்ம வாசிக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் என்ன இல்லை, ஏற்றத்தாழ்வு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறபடினாலே. ஏற்றத்தாழ்வு, அந்த உயர்வு, அந்த தாழ்வு, அந்த நிலைகள் குடும்பத்திற்குள்ளே இருக்கவே கூடாது. தயவுசெய்து நான் சொல்கிறேன், இது பயங்கரமான காரியம். இது எந்த குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லையா, யாராவது ஒருத்தர் நான் உயர்வாக இருக்கிறேன் இல்லையா, யாராவது ஒருத்தர் என்னை விட அவங்க தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே எண்ணிக்கொண்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மனது இருக்காது, ஒற்றுமை இருக்காது. அங்கே வேற்றுமையான எண்ணங்களும் வேற்றுமையான சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டு இருக்கும். இந்த ஏற்றத்தாழ்வு வருவதற்கு காரணமே பெருமை. பெருமையான எண்ணங்கள் யாருக்குள்ளே இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதனால தான் ஒற்றுமை இல்லாமல் போகிறது இல்லையா. எதை குறித்து பெருமைலாம் படுறாங்க இல்லையா? யாக்கோபு 4:6 சொல்லுது, அங்கே ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். வாசிங்களா, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரா? தாழ்மை உள்ளவர்களுக்கோ, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. பெருமை, படிப்பை குறித்து பெருமை இல்லையா. நான் வந்து பெரிய டிகிரி ஹோல்டர், நான் எம்ஃபில் முடிச்சிருக்கேன் தெரியுமா? நீ சாதா டிகிரி தான் முடிச்சிக்கிற, உனக்கு என்ன தெரியும் இல்லையா? இது சொன்னாலே காயப்படுவாங்க, சில பெண்கள் காயப்படுவாங்க.
சில கணவர்மார்கள் காயப்படுவாங்க. இப்படிப்பட்ட வார்த்தை பேசினா சில பேர் காயப்படுவாங்க. தெரியாது உங்களுக்கு, ஒருவேளை நீங்கள் ஜோக் அடிக்கிற மாதிரி பேசிட்டு போகலாம், அது அவங்களுக்குள்ளே காயப்பட்டுருக்கோம். அதனால் அவங்க நீங்கள் எதை சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் நிராகரிப்பாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா உனக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பெருமை, படிப்பின் பெருமை இருக்குது இல்லையா. படிப்பை குறித்த ஒரு பெருமை, பொருளாதாரத்தை குறித்து பெருமை. எங்கள் அப்பா இது, எங்கள் அப்பா அது, எங்கள் அப்பா இத்தனை ஏக்கர் வச்சுக்கிறாரு இல்லையா, இத்தனை கோடிக்கு சொந்தக்காரர் அவர். பொருளாதாரத்தை குறித்து, அவங்களுடைய அவங்களுடைய பேக்ரவுண்டை குறித்து ஒரு பெருமை. உங்கள் அப்பா என்ன வச்சுக்கிறாரு, இதோ இந்த 2 ஏக்கர் தான் வச்சுக்கிறாரு. ஏன் அந்த பேச்செல்லாம் குடும்பத்தில்? ரெண்டு பேர் இணைஞ்சிட்டிங்களே, ரெண்டு குடும்பம் ஒன்று தானே. நீ பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 2 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்றை சேர்த்து கணக்கு போடு. அதான் ஆண்டை சொல்கிறாரு, ஒற்றுமை அங்கே தான் காட்டணும் நீங்கள். ஹல்லேலூயா. அந்த பொருளாதாரத்தில் அந்த ஏற்ற தாழ்வை குறித்து பேச்சு வரக்கூடாது வெளியே. கணவன் மனைவியை இணைக்கப்பட்டால் அந்த வார்த்தையை வரக்கூடாது, நான் இப்படி இருந்தேன், உன்னை கட்டினேன், நான் இப்படி ஆயிட்டேன் சொல்லாதீங்க. ஆண்டவர் அதை அறுவை இருக்கிறார், காயப்படுத்தும் அந்த வார்த்தைகள். ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துகிறார் உங்களை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேறு விதத்தில் அவங்க பெருமை பாராட்டம், அழகு, அழகு குறித்து பெருமை. மனைவிமார்கள் கணவரை விட கொஞ்சம் நல்லா இருந்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பெருமை இல்லையா. உனக்கு நான் கடிச்சம்பாரு பெருசு, உனக்கு நான் கடிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படிலாம் இருந்திருக்கு தெரியுமா, காயப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆகி கூட இப்போ கூட அந்த பேச்சு பேசுது. ஹல்லேலூயா. சிலது பேரம் பேத்தி பார்த்துட்டு கூட இந்த பேச்சு பேசுது. ஹல்லேலூயா. கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு உணர்த்துகிறார் இல்லையா, அந்த ஒற்றுமை இழந்து போவதுக்கு, அந்த ஒரு மனது இழந்து போவதற்கு அந்த அழகை குறித்து ஒரு பெருமை, அதில் கூட ஏற்றத்தாழ்வு வருது. அதனால் ஜாக்கிரதா இருந்துக்கோங்க. அமேன். அழகெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் அற்று போகும். நான் சொல்கிறேன், அழகெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அழகு பார்த்து கல்யாணம் பண்ணாத வாலிபனே, அழகு பார்த்து பார்க்காத, அழகெல்லாம் பார்க்காதீங்க. நல்ல புத்தி இருக்குதா, ஞானம் இருக்குதா, உள்ள அலங்கரிப்பு இருக்குதா, நல்ல ஜபிக்குதா, ஆவியில் நல்ல நிரம்பி ஜபிக்குதா, அதை பாருங்க. வாலிபனே, வாலிப மகளே, அதை பாருங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உங்கள் குடும்பத்தை நல்லா இணைக்கும். அமேன். ஹல்லேலூயா. அதை பாருங்க, வெளியெல்லாம் விளங்கி வெளியான அழகெல்லாம் அற்று போகும். அடுத்ததாக என்ன சொல்கிறார், சமுதாயத்தில் சில பேருக்கு பேர் புகழ் இருக்குது பார்த்தீங்களா. சமுதாயத்தில் ஒரு சில பேருக்கு நல்ல பேர் புகழ் இருக்கும், அதனால கூட குடும்பத்தில் பிரச்சனை வருது, ஒற்றுமை கெட்டு போகிறதுக்கு. அதை பற்றியே பேசுவாங்க. என் வெளியே போனால் என்னை பற்றி உனக்கு தெரியுமா, நான் என்னென்ன எப்படிலாம் இருக்கிறேன்னு தெரியுமா, என்னை பற்றி என்னெல்லாம் புகழ்கிறாங்க தெரியுமா, எதுக்கு அது குடும்பத்துக்குள்ளே. ஹல்லேலூயா. அந்த 4 செவத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் குடும்பம் தான், உங்கள் குடும்பம் தான் இருக்குது. அங்கே வந்து இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு வெளியே 1008 உயர்வான பதவிகளோ, உயர்வான உங்களை புகழ்ந்து போற்றி வாழ்க வாழ்க என்று சொன்னாலும் அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு, குடும்பம் வந்தால் நீ கணவன் மனைவி, நீ குடும்பம் வந்துட்டா நீ பிள்ளை அப்பா, இதுதான் இதுதான் ரிலேஷன். அங்கே வந்து நீ பெரிய ஆள்லாம் காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த பேச்சு உள்ளே வந்ததுன்னா நிச்சயமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பிள்ளைகள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, மனைவி டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணுவாங்க. வேண்டாம், அன்பாக இருங்க. ஹல்லேலூயா. அங்கே உள்ளே வரும்போது இந்த பேச்சு வேண்டாம், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரு மனது வரணும்னா ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்குறார். அந்த சிந்தை வேண்டாம், அந்த பெருமையான பேச்சு உங்களுக்குள்ளே வேண்டாம். ஹல்லேலூயா. ஆகவே இது ஏற்ற தாழ்வு எந்த குடும்பத்தில் இருக்குதோ அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. அடுத்தது 3வது காரியம் நான் முடிக்க போகிறேன், கடைசியாக வந்து விட்டோம். 3வது, நம்முடைய குடும்பத்தில் எது எந்த சிந்தை இருக்கக்கூடாது, வாசிக்கலாம். எதிர்மறையான சிந்தை, எதிர்மறையான சிந்தை இல்லையா, கருத்து மாறுபாடு. அது மாத்திரமல்ல, வாக்குவாதங்கள். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறவங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு சந்தோஷம் அதில், ஒரு கருத்து யாராவது சொல்லிட்டாங்க, நம்ம மனைவி சொல்லிச்சுன்னா அதை குறித்து ஒரு வாக்குவாதம் பண்ணுறது, அது குறித்து ஏதாவது ஒன்று பேசிட்டு அதை அலப்பி விட்டு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் போயிடுவாங்க தெரியுமா. அவங்களையும் கெடுத்து, அவங்க மைண்டையும் கெடுத்து, அவங்க சொல்ல வர்றதையும் புரியாமல் என்ன பண்ணுறது, போட்டு அலப்பி. எதிர்மறையான சிந்தை உள்ளவர்கள், எதிர்மறையான சிந்தை உள்ளவர்கள், கருத்து மாறுபாடு உள்ளவர்கள் இல்லையா. சில மனைவிமார்கள் அப்படி செய்கிறது, கணவன் ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை எதிர்த்து பேசி, அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணி, அதுக்கு எதிர்மறையான சில வார்த்தைகளை சொல்லி, ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்கிறியா, அது கூட சொல்கிறதில்ல. இந்த மாதிரி ஆளுக்கிட்ட
நல்ல சொல்யூஷன் வரவே வராது ஒரு தீர்வே வராது அவங்க பெரட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க கழுத்து போடுற வாக்குவாதங்கள்லாம் இல்லையா வாசிங்க 2 தீமோத்தியோ 2 அதிகாரத்துல 14 வசனத்துல வாசிங்க என்ன சொல்றாங்க பாருங்க இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான கேட்கிறவர்களுக்கு கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு எச்சரிக்கிறார் கவிழ்த்து போடத்தக்கதான வாக்குவாதங்கள் ஆண்டவர் அதை அறிவு இருக்கிறார் எச்சரிக்கை சொல்லியிருக்கிறார் அது வேண்டாம் அது அப்படிப்பட்ட வாக்குவாதம் எங்க இருக்கிறதோ அங்க எப்படி ஒற்றுமை வரும் அங்க எப்படி குடும்பம் ஒன்று சேரும் எப்படி ஜபத்துல உட்கார முடியும் ஒற்றுமையா ஒரு மனதோட ஜபத்துல உட்கார முடியுமா கவிழ்த்து போட்டீங்களே அன்போட வந்து சொல்லிச்சே மனைவி எப்படியா நம்ம செய்யலாமேன்னு உன் வார்த்தையினால கவுத்துட்டிய அந்த பிளானை அந்த திட்டத்தையே கவுத்து போட்டிய எப்படி ஜபத்தில் வந்து அன்போடு வந்து உட்காரோம் ஒரு மனதோடு வந்து உட்காரோம் பிள்ளை அன்போ பிள்ளை வந்து சொல்லுது ஒரு காரியத்தை வந்து சொல்லுது கேளுங்க என்ன சொல்கிறாங்க கேளு அப்சர்வ் பண்ணிக்கோங்க கேட்டு தெரிஞ்சு அதன் பிறகு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மகனுக்கு சரியான ஆலோசனை கொடுங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க உன் வாக்குவாதம் கவுத்து போயிடுச்சுன்னா அவள் தான் பிள்ளை எழுந்திருக்காது அது லைஃபே போயிடும் என்று ஆண்டவர் உணர்த்துக்கிறார் அந்த குடும்பத்தில் ஒன்றாய் உட்காந்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறா ஜெபத்துக்கு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இருக்கணும் அந்த அன்பு அந்த கான்டாக்ட் இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஆண்டவர் அதான் எதிர்பார்க்குறா நீ பெரிய இதால் காமிச்சிட்டா வச்சிங்களேன் குடும்பத்தில் அந்த ஒரு மனதோடு ஜெபிக்கவே முடியாது இனி கத்தரை உணர்த்துக்கிறா இனி கத்தரை ஒன்று 3 காரியங்கள் இல்லை மொத்தம் 6 காரியங்கள் சொன்னேன் அன்பை குறித்து 3 ஒரு மனதை குறித்து 3 உங்கள் வீட்டில் எது இருக்கக்கூடாதோ அதை தூரப்படுத்துங்க எது இருக்க வேண்டுமோ அதை கட்டி அணைச்சி கொள்ளுங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுமா அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் கரங்களை தட்டி அந்த அன்புக்குள்ளர அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் என் முழு பெல்லத்தோடு அன்பு கூறு கரங்களை தட்டி சொல்லுவோமே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை நல்ல புது பெல்லத்தோடு அந்த அன்பின் பிரசன்ன நம்ம எல்லாரையும் நிரப்ப ஆராதனை எல் ரோயி என்று சொல்லி எல் ரோயி எல் ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல் ரோயி கரங்களை தட்டி சொல்லுங்களேன் கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே என் முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை கரங்களை தட்டி ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக இந்த முதலாவது நாள் கூட்டத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் நீங்கள் நிச்சயமாகவே உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பாதுகாப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் தொடர்ந்து 7 நாட்களும் தயவாக இந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த முதலாவது நாளில் ஒரு சில இடரல்கள் நிமித்தம் நமக்கு நேரலையாக தொடர்பு ஆராதனைகளை ஒளிபரப்பப்பட முடியவில்லை ஆகையால் சபையாரின் கவனத்திற்கு நீங்கள் யாரும் சோர்ந்து போக
போகக்கூடாது. ஆயிரம் தடைகள் வந்தாலும் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். இந்த ஆரம்பத்தில் இந்த தடை இருக்கிறது என்றால் ஒரு பெரிய மாற்றம் உங்கள் குடும்ப வாழ்வில், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்க? ஆகையால் இந்த நிகழ்ச்சி ஆராதனையில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் தயவு செய்து நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஏழு நாள் கூட்டங்கள் தயவாக மாலை 7 மணி முதல் 8:30 வரையில் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை 4:30 அந்த ஆராதனையோடு உங்களுக்கு குடும்ப ஆசீர்வாத அந்த ஜபங்கள் நிறைவேறும். ஆகையால் சபையாரின் கவனத்திற்கு நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த நம்முடைய சியோன் ஜப ஒளிய சபையின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கட்டாயம் நீங்கள் அழுத்துங்கள். உங்களுக்கு இங்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஜெபிக்கிற நேரம் மிக குறைவு, 20 நிமிடம் தான் நமக்கு ஜெபிக்கிற நேரங்கள். ஆகையால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 3 ஜப குறிப்பு தான். சபையாரின் கவனத்திற்கு நினைவு கூறுகிறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஜப குறிப்புகளை தயவு செய்து நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம தினந்தோறும் ஜெபிக்க போகிறோம். ஆகையால் உங்களுடைய நோட்டு புத்தகங்களை நீங்கள் தயவு செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நான் அதிவேகமாய் சொல்வதாய் காணப்பட்டாலும் நீங்கள் மறுபடியும் இந்த ஆராதனைகளை பார்த்து இந்த வார்த்தைகளை தயவு செய்து நீங்கள் கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். 3 ஜப குறிப்புகள், 1 வாக்கு தத்தம். 3 ஜப குறிப்புகள் நடத்தும் பொழுது ஒன்றாக நம்ம எல்லாரும் இணைய வேண்டும். இந்த ஜப குறிப்பு எதற்கென்றால் குடும்பங்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். எல்லா குடும்பத்திலும் ஒரு மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். முதலாவது நம்ம எந்த தலைப்பில் இந்த 7 நாட்களில் நம்ம ஜெபிக்க போகிறோம் என்றால் விடுதலையின், இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு ஒரு விடுதலை இருக்கு. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்க? சகரியாவின் புத்தகம் 9:11 நம்ம வாசிக்கும் பொழுது இந்த தலைப்பில் தான் 3 குறிப்புகளை உங்களுக்கு நான் ஜெபத்தில் நடத்துவேன். ஆகையால் இந்த விடுதலைக்காய் நிற்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சகரியா 9:11 வாசிக்க கேட்போம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். புதிய உடன்படிக்கையின் ரத்தம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் சிந்திய ரத்தத்தில் சந்தோஷமா சொல்லுங்க, உங்க வீட்டுக்குள் விடுதலை, உங்கள் வாழ்க்கையில் விடுதலை, உங்கள் எதிர்கால வாழ்வுக்கு தடையா இருக்க சில வல்லமைகளை முறியடிக்கிறதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை உண்டாக்க என்று விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு குறிப்பு என்னவென்றால் அறிந்து கொள்ளுங்க, எல்லா குடும்பமாக சபைக்குள் வர வேண்டும். நோவாவின் குடும்பம் எப்படி பேழைக்குள் உள்ள குடும்பமாய் போய் பாதுகாப்பில் இருந்ததோ இன்றைக்கு சபையரின் கவனத்திற்கு வருகிற காலங்கள் கொடிதான காலங்கள். நாட்டுக்குள் பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். பூமி அதிர்ச்சிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், யுத்தங்கள் நடக்கும், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், இதெல்லாம் நடக்க தான் போகுது. இப்படிப்பட்ட நிலைகளில் சபைக்குள் யார் வந்து அடங்குகிறார்களோ, அதாவது ஆண்டவர் இயேசுக்குள் உள்ள வரணும். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டது, அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டது தான் சபை. அந்த சபையானது நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஒரு இடத்துல நம்ம வந்து கூடும் பொழுது, ஆமென் சொல்லுங்களேன், வந்து கூடணும். அந்த சபைக்கு தான் ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். அக்கால இவர்கள் பேழைக்குள்ள நுழைந்தது போலவே நம்ம சபை எல்லாரும் கிறிஸ்துவுக்குள். எத்தனை பேர் உங்கள் குடும்பம், முழு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் வரணும், அதாவது ரட்சிப்பில் வரணும். இன்னைக்கு அதுக்கு தடையாக இருக்கிற சில வல்லமைகள், பாரம்பரியங்கள், கட்டுக்கள், சூன்யங்கள், பிடிவாத குணங்கள், பாவ கிரியைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இணைய போகிற ஒன்றாக உங்கள் முழு குடும்பமும் இயேசுக்கு சொந்தமாக போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகம் புத்தகம் 7:1 சபையரின் கவனத்திற்கு வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேச
பேழைக்குள் பிரவேசிங்கள் ஆண்டவர் சொல்கிறார் முழு உலகமும் அழிய போகுது தண்ணீரால உங்க குடும்பம் மட்டும்தான் பாதுகாக்கப்பட போகுது ஏனென்றால் அவன் நீதிமான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள் அப்படி அந்த நீதிமான்களாக இருக்கிறவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்க அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் பலவிதமான உபத்திரவங்கள் வரலாம் உலகமே அழிய போகிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு ஆண்டவருடைய சேட்டையின் மறைவு தான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அவருடைய ரத்தம் தான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அவரே நம்மை தாங்குகிறவர் எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்கிறீங்க இன்னைக்கு அந்த முழுக்கு இவர்களுடைய குடும்பத்தை பாருங்க கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் வீட்டார் அனைவரும் அப்போ தேவ வசனம் என்ன சொல்கிறது முழு குடும்பமும் கர்த்தருக்குள் உள்ள வரணும் அது வரக்கூடாதபடிக்கு ஒரு தடை இந்த சத்துருவின் வல்லமையை முறியடிக்க போறீங்க நான் பிரசங்கம் பண்ண முடியாது அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன் ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு சொல்லிட்டு 15 நிமிஷம் தான் ஜெபக்குறிப்பு நடத்த முடியும் அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே வேத வசனத்தை யாத்திராகம் 9:11 வசனம் சொல்லுகிறது நன்றாக அறிந்து கொள்ளுங்க 9 அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் 12 வசனம் வாசிங்க 9:12 வசனம் ஆனாலும் கர்த்தர் மோசேயோடு சொல்லி இருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் இருதயத்தை என்ன செய்தாராம் கடினப்படுத்தினார் 9 நீங்கள் வாசிங்க அப்பொழுது மோசே 13 வசனம் வாசிங்க அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ அதிகாலமே எழுந்திருந்து நம்ம வாசிக்கிற பகுதி என்னவென்றால் யாத்திராகம் புத்தகம் 9:13 வசனம் மோசேயை நோக்கி நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு அடுத்த வசனம் சொல்லுகிறேன் அப்ப நல்ல கவனிங்க விடாதிருந்தால் அப்ப அந்த ஆராதனை தேவ பிள்ளைகள் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள் தேவனை ஆராதிக்க முடியாதபடி தேவனுக்குள் உள்ள வர முடியாதபடிக்கு ஒரு வல்லமை பிடித்திருக்குது அதுதான் எகிப்து அதுதான் பார்வோனுடைய ஆதிக்கம் இந்த வல்லமையை உடைத்து நீங்க ஜெபம் பண்ண போகிறோம் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ஜனங்களை ஆராதிக்க விடாவிட்டால் அங்க கொள்ளை நோய் வரும் இன்னைக்கு தேசத்துல கொள்ளை நோய் என்ன ஏன் தேவ ஜனமே அருமையான தேவனுடைய பிள்ளை ஏன் அந்த கொள்ளை நோய் வருகிறது என்றால் இந்த பூமி முழுக்க எல்லா மக்கள் மேல வாதை வந்த காரணம் என்னவென்றால் ஒரே ஒரு தேவன் நமக்கு உண்டு நான் அவரை தான் பார்க்கணும் அவரை தான் ஆராதிக்கணும் அவரை தான் பணிந்து கொள்ள வேண்டும் அவரை விட்டு நான் அவருக்கு தொழுது கொள்ளல அவரை நான் மகிமைப்படுத்தல அவரை நான் ஆராதிக்கல நம்ம இன்றைக்கு பாரம்பரியமா எவ்வளவோ தெய்வங்களை வழிபட்டு வந்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு தேவனுடைய ஜனம் இந்த பாரம்பரிய கட்டு உடையணும் அதற்கு இன்னைக்கு ஒரு ஜபம் உங்க முழு குடும்பத்தில் இருக்கிற பாரம்பரிய கட்டு எல்லா கிரியைகளும் இன்றைக்கு ஆண்டவர் அதட்டி அதமாக்க போகிறார் நீங்களும் நானும் ஒன்றா இணைய போகிறோம் எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்கிறீங்க அப்போ முதல் குறிப்பு அதிகமான நேரம் இல்லை முதல் குறிப்பு நன்றாக அறிந்து கொள்ள முழு குடும்பமும் கர்த்தருக்குள் உள்ள வரணும் இன்னைக்கு ஜபிக்க போகிறோம் உங்க முழு குடும்பமும் இயேசுவை அறிந்து கொள்ள போகுது பெரிய ரட்சிப்பை கர்த்தர் தாமே கட்டளையிட போகிறார் ரெண்டாவது ஒரு குறிப்பு நீங்க கையிட்டு செய்கிறீங்களே எல்லாம் கையை உயர்த்தி காண்பீங்க நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள் ஒரு சாபம் இருக்கு அந்த சாபம் ஏன் வருது அந்த சாபங்களை கலாத்தியர் 3:13 ஆண்டவர் இயேசு சொன்னாரு நீங்க பார்க்கும் நம்முடைய சாபத்துக்காக அவர் சாபமாக மாறிவிட்டார் நம்முடைய சாபத்துக்காக மரத்தில் தூக்கப்பட்ட யாரா இருந்தாலும் அவங்க சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காகவே சாபமாயிட்டார் அதெல்லாம் இன்னைக்கு இயேசுக்குள்ள உள்ள வந்த வருமான இழப்பு நஷ்டம் கடன் என்கிற அடிமைத்தனம் பயங்கரமான என்னதான் உழைப்புல நீங்க உழைச்ச ராப்பகல உழைச்சாலும் 10 ரூபாய் கையில வரமாட்டேங்குது மேன்மை அடைய மாட்டேங்குது உங்களுக்கு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்ட முடியல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல கடன் என்கிற அடிமைத்தனங்கள் பயங்கரமான சாபத்துக்குள்ள இன்னைக்கு ஏன் இருக்கிறோம் ஏன் உயர்வு இல்லை என்றால் வேதம் இங்க சொல்லுகிறது எதனால் இந்த சாபம் வருது உபாகம் 28:20 நீங்கள் பார்க்கும்போது உபாகம் 28:20 எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார் நல்ல கையை உயர்த்தி தேவனுடைய ஜனமே ஒரு ஆமென் சொல்லுங்க இன்றைக்கு இந்த கரத்தை உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார் இந்த கையில இருக்கிற கையிட்டு செய்கிற வேலை இருக்கிற சாபத்தை எல்லாம் கர்த்தர்
கர்த்தர் முறியடிக்க போகிறார். ஆனால் ஏன் இந்த சாபம் வந்தது? வேதம் சொல்கிறது, என்னை விட்டு நீ செய்து வருகிற துர்க்கிரியைகள் நிமித்தம் ஆண்டவரை விட்டு தூரம் போவாதீங்க. ஆண்டவருக்குள்ளே இருந்த துர்க்கிரியைகளை செய்யாதீங்க. நல்ல அருமையான சத்தியத்தை நீங்கள் இன்றைக்கு கேட்டீங்க. அந்த அன்பு தான் திரளான பாவங்களை மூடிடும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறதான அந்த அன்பு உறவு இன்னைக்கு இல்லை, அதுவே ஒரு பெரிய பாவம் தான். இங்கே ஆண்டவர் சொல்கிற, என்னை விட்டு நீ செய்து வருகிற துர்க்கிரியைகள் நிமித்தம் இன்னைக்கு நிறைய பேர் உதட்டினால ஆண்டவரை பார்க்குறீங்க, உள்ளம் தூரம் இருக்குது, உள்ளங்க கேடு கேடால் நிறைந்திருக்கு, அசுத்தத்தால் நிறைந்திருக்குது, காம விகாரத்தால் அசுத்த பொறாமை பெருமை எரிச்சல் இன்னும் என்ன நிறைய பாவங்களை சொல்லலாம். உள்ளம் தூரம் இருக்கும் என்றால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நீ என்னை விட்டு செய்து வருகிற துர்க்கிரியைகள் நிமித்தம் என்னை விட்டு கர்த்தரை விட்டு நீங்கள் தூரம் போய்விட்டால் தேவ பிள்ளைய ஆசீர்வாத தடைகள் வரும். நான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் கர்த்தர் என் கூட இல்லாவிட்டால் ஒரு ஆசீர்வாதம் பார்க்க முடியாது. நீங்கள் ராத்திரி விழிக்கலாம், பகலில் விழிக்கலாம், கடுமையாக உழைக்கலாம், உங்கள் அறிவு செயல்படலாம், உங்கள் உழைப்பு முழுமையாக செயல்படுத்தி போடலாம், எவ்வளவுதான் நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி காண்பித்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் ஆண்டவர் சொல்கிற, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு என்னோடு ஆண்டவர் இருக்கிறாரா? சபையை ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பாருங்கள். இன்னும் ரெண்டு வசனம் சொல்லுகிறேன் பாருங்கள், சரியாக உங்களை ஒரு பெரிய விடுதலை. இன்னைக்கு உங்கள் வீடு கடனில் இருக்கா, அடிமைத்தனத்தில் இருக்கீங்களா, வாங்குகிற சம்பளம் பொத்தலாயின பையில் போடுவது போல் இருக்குதா, ஒன்றாம் தேதி வாங்கியிருப்பீங்க, ரெண்டாம் தேதியே சம்பளம் இல்லை, ஒருவேளை நீங்கள் தனியார் கம்பெனியில் வேலை செய்வீர்களா, ஐந்தாம் தேதி வாங்கியிருக்கலாம், ஆறாம் தேதி சம்பளம் இல்லை, அடுத்ததாக பிள்ளைகள் எதிர்காலம் என்ன, ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் குறை குறை குறைங்கிற நிலைகள் தேவனை விட்டு நீங்கள் செய்து வருகிற துர்க்கிரியைகள் தான், வேற ஒன்றுமே இல்லை. ஆண்ட சொல்ல, என்னை விட்டு நீ செய்து வருகிற துர்க்கிரியைகள் நிமித்தம் தான் நீ சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் உன் வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது, சாபம். இந்த சாபத்திற்காக கையை வைத்து சந்தோஷமாக ஆண்டவரை மையப்படுத்துங்க, எல்லாம் கையை வைத்துங்க பார்க்கலாம், ஆண்டவரை மையப்படுத்துங்க. இந்த சாபத்திற்காக என்னுடைய தேவன் ஆண்டவர் இயேசு எனக்காக சாபமாக மாறிவிட்டார் சிலுவையில். சிலுவையை பார்த்தால் சாபம் முறியும். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால உங்களுக்கு சாம்ப கட்டுகள் உடையும். ஆண்டவர் சொல்லிவிட்டார், உடன்படிக்கை ரத்தத்தினால உன்னை நான் விடுதலை பண்ணுவேன். இன்னைக்கு உங்கள் கை மேலே ஒரு விசேஷித்த வல்லமை பாய போகிறது. நான் விசுவாசிக்கிற இந்த ஏழு நாளுக்கு பிறகு உங்கள் வாழ்வின் ஆசீர்வாத எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்க போகிறார். நீங்கள் பெருக போகிறீங்க, குறை இருக்காது, நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, கொடுக்கிறவர்களை கத்தர் மாற்றுவார். தேவ பிள்ளையை வைராக்கியமாக நில்லுங்க. ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கீங்களா? ஏதோ ஒரு பாவம் உன்னை பிரிச்சிருக்கா? ஏதோ ஒரு துர்க்கிரியைகள் செய்திருக்கீங்களா? இவங்க செய்த துர்க்கிரியைகள் செப்பேனியா புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம், ஆறாவது வசனம், பதிமூன்றாவது வசனம். செப்பேனியாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம், மன்னிக்கவும் ஐந்தாவது அதிகாரம், செப்பேனியாவின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம், செப்பேனியா புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம். வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவங்க கர்த்தர் விட்டு தூரம் போயிட்டாங்க. ரெண்டாவது ஆறாவது வசனம், கர்த்தரோடு இருக்கிறவங்க கர்த்தர் விட்டு பின் வாங்கிட்டாங்க. அதிகாலையில் எழும்புல நல்லா அறிந்து கொள்ளுங்க. சபைக்கு வரவே உங்களுக்கு வெறுப்பாக இருக்கனாக்கா நீங்க தேவனை விட்டு தூரம் போயிருக்கீங்க. வேத புத்தகத்தை உங்களுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை, அது படிக்கணும்னு சந்தோஷம் இல்லை, அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வெறுப்பாக இருக்குது என்று எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கீங்க. அதிகாலையில் எழும்பி உங்களால் ஜெபிக்க முடியல, ஜெபிக்கணும்னால ஒரு சோர்வு இருக்கு என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கீங்க. வேதம் இங்கே சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்கள், கர்த்தரை தேடாமல் இருக்கிறவங்க, அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களை நான் சங்காரம் பண்ணுவேன். அறிந்து கொள்ளுங்க, இதை குறித்து விளக்கமாக என்னால் சொல்ல முடியாது. உங்கள் ஜெப வாழ் இப்போ ஜெபிக்க போகிறீங்க ஒரு பெரிய விடுதலை. இப்படி பாவத்தை ஒன்று சர்வசேனையை நல்லா பாருங்கள், அங்கே வேதத்தில் சொல்லுகிறது கர்த்தரை விட்டு பின் வீடுகளின் மேலே வான சேனை, நல்ல கவனிக்க, வான சேனையை பண்ணி சூரிய சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பணிந்து கொள்ளுகிறவர்களுக்கு கையிட்டு செய்கிற வேலையில் சாபம் வரும். ரெண்டாவது கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களுக்கும் அந்த சாபம் வரும், அறிந்து கொள்ளுங்க. மூன்றாவதாக நல்லா பாருங்கள், கர்த்தரை தேடாமல் போனவர்கள் இதெல்லாம் சாபம் வரும். இப்படி சாபம் இப்படி தேடாமல் போகும்பொழுது தான் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது, வாசிங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக, அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும், அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள், அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பழரசத்தை குடிப்பது, நாட்டியும் திராட்சை தோட்டம் ராத்திரி பகலாம் வேலை செஞ்சாலும் பழ ரசத்தை சாப்பிடுவேன், ராத்திரி பகல வேலை செய்தாலும் பணத்தை வாங்கினாலும் அதை நிம்மதியான நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாமல் பொத்தலான பையில போலதான். தேவப்பிள்ளை இந்த வசனத்தை நீங்களே புரிந்து கொண்டு ஜெபிங்க. மூன்றாவது பாதுகாப்பு அவசியம், யோபு 1:10 சொல்கிறாரு, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி
வேலி அடைக்கவில்லையோ அவன் கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் என்ன செய்தீங்க, வேலி அடைக்கிறீங்க. இன்னைக்கு வேலி வேணுமா வேண்டாமா, கையை உயர்த்து, கொள்ளை நோய் வராமல் இருக்கணாக்கா தேவனுடைய அக்கினி சூழ்ந்திருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. கடைசியாக நம்ம பார்க்கும்போது உபாகம் 28:57 சாத்தான் இங்கே முற்றுகை போடுறான். உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைபடுவதனால உங்கள் வீட்டை தேவன் வேலி அடைக்கிறாரா சாத்தான் முற்றுகை போட்டிருக்கானா? சபையை கையை உயர்த்தி என்ன, ஒரு நிமிஷம் நான் சொல்கிற வசனத்தை நல்லா அறிந்து கொள்ளுங்கள். யோபையும் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்தார். அதே அது இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சாத்தான் உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். இன்றைக்கி பில்லி சூனியம் கிறிஸ்துவ பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே ஏன் நெருக்கம், ஏன் போராட்டம், ஏன் சண்டை, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் ஒரு விதமான சஞ்சலம், தவிப்பு, இரவில் தூங்க முடியல, வேதனை, சாத்தான் உன் வீட்டை முற்றுகை போட்டிருக்கிறான். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், சபையை நல்லா கையை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் அந்த முற்றுகை ஒடையும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் அந்த சத்துவின் வல்லமையை துரத்த முடியும். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு விரோதமாக நிற்கிற சாத்தான், பில்லி சூனியம், மந்திரம், ஏவல், பிசாசு, சாபங்கள், மரண பயங்கள், திகில்கள், சண்டைகள், என்னென்ன சாப கிரியைகள் இருக்குதோ ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ரத்தத்தை ஏன் ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தியனை மீட்டெடுத்திருக்கிறார். சத்துருவே என் வீட்டுக்கு விரோதமாக நீ நிற்க முடியாது, அவர் ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டவர்கள். இன்றைக்கு ஒரு வழியே வந்தவனை ஏழு வழியே நான் விரட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு பாருங்க, உங்கள் வீட்டை விட்டு அது ஓடும். இன்றைக்கு ஒரு தெய்வீக விடுதலை, மூன்று காரியங்கள், முழு குடும்பம் இயேசு கிட்டக்க வரணும், உங்கள் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வாதம் பெறணும், மூன்றாவது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். பாதுகாப்பு இல்லாமல் இன்றைக்கி சாத்தான் உங்கள் வீட்டை நெருக்கி கொண்டிருக்கான், அகல எல்லாம் குறையுது. கண்களை மூடுங்க பார்க்கலாம், 15 நிமிஷம் நல்லா ஆவியில் நிரம்பி எல்லாம் ரத்த கோட்டைக்குள்ளரை நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்கிறீங்க? நல்லா அந்நிய பாஷைகளை பேசி இப்போ தேவ பிரசனம் தயவு செய்து எல்லாரும் முழங்கால் படிடுங்க, முழங்கால் படிடுங்க. இந்த முதல் நாள் கூட்டங்களில் ஒரு பெரிய விடுதலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஆவியில் உணர்கிற அவர் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொல்லிக்கொண்டே இருங்க, இயேசுவின் ரத்தம் வாய்களை திற சொல்லிக்கொண்டே இருங்க, இயேசுவின் ரத்தம் சொல்லிக்கொண்டே இருங்க. என்னை கழுவுகிறார் என் ஆண்டவர் இயேசு, என்னை ரத்தத்தால் கழுவுகிறார், இப்போ கழுவுகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம், தவறு செய்திருக்கிறோம்ப்பா, எங்களை மன்னிங்க, ரத்தத்தால் கழுவுங்க, உங்களை விட்டு நாங்கள் தூர போயிருக்கிறோம், எங்களை மன்னிச்சிருங்க. இன்றைக்கு எங்கள் வாழ்வில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகணும், நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க, உடன்படிக்கையின் ரத்தத்தால் விடுதலை பண்ணுவேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, விடுதலை ஆகிறீர்கள். பிசாசு நடு நடுங்குகிறான், வீடுகளில் ஆண்டவர் இறங்குகிறார், வீடுகளில் வல்லமை இறங்குது. ரீபாதாளாராவா சந்தாளாராவா நல்லா முடிந்தால் அந்நிய பாஷைகளை பேசி பெலனை இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தருகிறார். சபைய உன் வீடு கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள உள்ள வருது, உன் வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு, உங்க வீடு கர்த்தருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது, உங்க வீட்டுக்குள்ள தேவ தூதர்கள் இறங்கி விட்டாங்க, உங்க வீடுகள் இரவு பகலா ஜெபிக்கிற அந்த அண்ணலை ஆவியானர் ஊற்றி கொண்டிருக்கிறார். நான் ஆவியில உணர்கிற நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ரிகாபா சந்தலரபா ஒரு தெய்வீக பெலன் உன் மேல இறங்குகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை உங்க வீடுகள் மேல வருது. இன்னைக்கு உன் எண்ணங்கள்லாம் மாறுது, உன் சிந்தையெல்லாம் மாறுது, உன் கட்டெல்லாம் அறுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி விட்டார். என் தேவ வல்லமை நான் ஆவியில உணர்கிற வானத்தை ஆண்ட திறக்கிறார், உன்னதமான பெலன் உன் மேல இறங்குகிறது. இன்றைக்கு உங்க வீடுகளில் 10 தலைமுறையா வந்த சாபங்கள், பிசாசின் போராட்டங்கள், மந்திர செய்வின் என்னென்னலாம் கட்டி உண்டோ சபையை நீ பயப்படாத, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கையின் ரத்தத்தால் உன்னை நான் விடுதலை பண்ணுவேன். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி சொல்லுங்க, உடன்படிக்கையின் ரத்தத்தால் நான் விடுதலை பண்ணுவேன். இப்போ அந்த அபிஷேகம் இறங்குது, இப்போ அந்த அபிஷேகம் இறங்குது. ரீகா பாதாளாரா சந்தாளாரா எல்லாம் ஆவியில நிரம்பி தயவு செய்து கண்களை மூடி உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இருளை வெளியேற என் ஆண்டவர துதி ஜனமே, உங்க வீட்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த இந்தியாவில் இருந்த கொள்ளை நோய் உங்கள் வீட்டை தொடாதபடி, பிள்ளைகளை தொடாதபடி, உங்களை தொடாதபடி ஆண்டவர் காத்து நடத்தி வந்தார். இன்றைக்கு தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி எனக்காய் சிந்திய ரத்தத்திற்காய் சொல்லுங்க, வாய்களை திறங்க, எனக்காய் சிந்திய ரத்தத்திற்காய் சொல்லும்போது அபிஷேகம் பாருங்க, எனக்காய் என் ஆண்டவர் இயேசு சிந்திய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, ஸ்தோத்திரம், அந்த ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம், அந்த ரத்தத்தில் ஜெயம் உண்டு, அந்த ரத்தத்தில் விடுதலை உண்டு, அந்த ரத்தத்தில் மீட்பு உண்டு, அந்த ரத்தத்தினாலே எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்கிறீங்க, அந்த ரத்தமே என்னை பாதுகாக்கிறது, பாதுகாக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம் சொல்லி கொண்டே இருங்க. உன் வீடுகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது தெளிக்கப்படுது, ஆவியில உணருங்க, ஆவியில உணருங்க, விசுவாசம்
விசுவாசி சபையை நீ விசுவாசித்தால் தேவ மகிமை என்றைக்கு காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை என்றைக்கு காண்பாய். ஒரு வல்லமை இறங்குதல் கரங்களை தட்டி நேசரின் ரத்தம் என் மேல நெருங்காது சாத்தா. நல்ல ஆவியில நிறைவே சொல்லுங்க பார்க்கலாம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. கரங்களை தட்டி நல்ல மகிமை 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 என் மேலே ஆமென். நெருங்காது சாத்தா. பாசமாய் பாசமாய் சிலுவையில் பலியா. நல்ல அந்த பிரச்சனை இறங்குது பாருங்க. உங்கள் மேல அந்த பிரச்சனை இறங்குது பாருங்க. ஓ ரிகப்பதனல ர சந்தல ர பா. நல்ல மகிமை மகிமை இறங்கட்டும் ரத்த கோட்டைக்குள்ள. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிரம்பி 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 சொல்லுங்க பார்க்கலாம். மழுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே ரத்த கோட்டைக்குள்ளே. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இனி எதுவோ மழுகாதே எந்த தீங்கும் தீண்டாய். இம்மட்டும் உதவினவரே இம்மட்டும் உதவின இயேசுவே ஆமென். இனியும் காத்திடுவா. நல்ல ஆவியில நிரம்பி சொல்லுங்களேன். அந்த பிரச்சனை உங்கள் வீடுகளை இப்ப நிரப்ப முடியாது. உலகிலே உலகிலே இருக்கும் அவனை விட எல்லாரும் சொல்லுங்க ஆமென் ஆமென் ஆமென். எல்லா வல்லமை 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 இறங்குது. வல்லமை இறங்குது ஆமென். ஆவியில உணர்கிற இன்றைக்கு ஆமென். இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ மழுகாது எந்த தீங்கும் தீண்டா. ஆவில நிரம்பி சொல்லுங்க ஆமென். ஓரிக்கப்பத்தனலர சந்தலரபா. மழுகாது எந்த தீங்கும் தீண்டா. இம்மட்டும் உதவினவர் இம்மட்டும் உதவின எபிரேசரே ஆமென். இனியும் காத்திடுவார். ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி சொல்லுங்க ஆமென். இனியும் காத்திடுவார். இந்த உலகில உலகில இருக்கும் அவனை விட ஆமென். என் தேவன் பெரியவரே இந்த உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஆமென். ரத்த கோட்டைக்குள்ள சொல்லுங்க 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 ஆமென் 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 ஆமென். எல்லாம் அதட்டிங்க அதட்டிங்க. போதாது போதாது போதாது. ஆண்டவர் இறங்குகிறார். தேவ வல்லமன் வீடுகளை இறங்குது. இப்ப அந்த அபிஷேகம் உங்க வீடுகளை இறங்குது. போதாது. இப்ப ஒரு வல்லமை 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 வல்லமை. அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரே ரட்சக. இப்ப ஆண்டவர் இறங்குகிறார். மீட்கும்படியாய் தேவன் இறங்கிவிட்டான். உன்னுடைய குடும்பங்களை மீட்கும்படியாய் ரத்த கோட்டைக்குள்ள தட்டி ஆவில நிரம்பி சொல்லுங்க. ஆண்டவர் உங்க ரத்தத்தால எங்களுக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார். வேத புத்தகத்தில் அப்படியாக சொல்லப்படுக. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. சபையை உங்க வீட்டுக்குள் யாரெல்லாம் ரட்சிப்படலையோ இப்ப எல்லாம் கைகளை உயர்த்தி வைராக்கியமா நில்லுங்க. ஆண்டவர என்னை மீட்டெடுத்தவர சொல்லுங்க. வாய்களை திறந்து என்னை மீட்டெடுத்தவர எங்க முழு குடும்பமும் ஆண்டவர உமக்குள் வரணும் ஐயா. உமக்குள் களி கூறணும். பேழைக்குள் வந்து அடங்கணும் ஆண்டவர. பரலோக ராஜ்யத்துல என் முழு குடும்பத்துடைய பெயரம் எழுதப்படணும் ஆண்டவர. அதற்கு தடையா இருக்கிற வாய்களை திறங்க வைராக்கியம் வரணும். யுத்தம் நடக்கிறது. உங்க முழு குடும்பத்துல ஒரு அசைவ கத்தர் உண்டு பண்ணுகிறார். உங்க முழு குடும்பத்தில் இருக்கிற பாரம்பரிய கட்டுகள் ஆமென். இப்ப அந்த கட்டை அருங்க இயேசுவின் நாமத்தினால. அந்த நபர் எந்த ஒரு நபர் ரட்சிப்பில் வரலையோ அவர்களை பிடிச்சிருக்கிற பார்வோனின் வல்லமைகள் அவர்களை பிடிச்சிருக்க எகிப்தின் தந்திரங்கள் பாவ இச்சைகள் அடிமைத்தனங்கள் எல்லா பாரம்பரிய கலாச்சாரங்களை எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி நிர்மூலமாக்குகிறோம் நிர்மூலமாக்குகிறோம் சொல்லுங்க. வாய்களை திறந்து உங்க வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இன்னும் ரட்சிப்பில் வரலையோ உங்க உறவினர்கள் யாரெல்லாம் ரட்சிப்பில் வரலையோ சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பேரை சொல்லி ஜெபமானுங்க. இன்றைக்கு கட்டி அறுகிறது. இன்றைக்கு அவங்க நுகங்கள் முறிக்கப்படுது. அவங்க இருதயத்தை கத்த திருப்புகிறா. கல்லான இருதயத்தை கூட ஆண்டவர் சதைய மாற்றுவா. உள்ளத்தில் அந்த புதிய ஆவியை வைக்கிறார் ஆண்டவர். நல்ல ஆவியில் நிரம்புங்க. அவங்க இருதயத்தில் இருக்கிற விக்கிரகம் அவங்க இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் பாவ அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். வைராக்கியம் இல்லைங்க. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார். நீ பார்வோன் இடத்துல போய் நில். தேவனுடைய ஜனமே உங்களை இப்போ ஆண்டவர் இயேசு சத்துருடைய வல்லமையில பிடிக்கப்பட்ட மக்களுக்கு முன்பாக உங்களை நிக்க வைக்கிறார். இப்போ அந்த ஆவியை அதட்டுங்க. ஆவிகள் வல்லமைகளை அதட்டுங்க. உங்க முழு குடும்பமா ரட்சிப்பில் வரணும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்கிறீங்க?
சொல்லுங்க முழு இந்தியாவுல இருக்க எல்லா குடும்பமும் குடும்பமாய் சபைக்கு வரணும் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க எத்தனை பேருக்கு அது ஒரு சந்தோஷம் ஒரு தனி நபரா அல்ல ஒரு நபர் மட்டுமல்ல முழு குடும்பமும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி மாமனார் மாமியார் என்று சொல்லி எல்லோருமாய் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதான எங்கள் தேவ ஆவியானவர் எல்லா வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே ஒரு தெய்வீக விடுதலையை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா எங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுவீராக எத்தனை பேர் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க ரெண்டாவதாக ஒரு குறிப்பு நம்ம ஏற்கனவே என்னை விட்டு நீ செய்து வருகிற துர்க்கிரியைகளின் நிமித்தம் தான் உன் வாழ்வில் இன்னைக்கு சாபம் தேவனை விட்டு தூரம் போயிருக்கிற சபையை கைகளை உயர்த்துங்கப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரை எல்லா வாய்களை தரங்க எங்களை மன்னிச்சிருங்கப்பா உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டேன் ஏதோ ஒரு பாவம் எனக்குள் வந்ததுனால உங்கள் முகத்தை மறைத்து விட்டதப்பா உங்களை நான் பார்க்க முடியலை அந்த பாவத்தின் நிமித்தம் தான் இன்னைக்கு என் கையிட்டு செய்கிற வேலையில் பயங்கரமான சாபம்ப்பா ஆனால் என்னுடைய சாபத்திற்காக கர்த்தரோடு பேசுங்களேன் ஒரு தனிப்பட்ட நபர் குடும்ப தலைவனை வாலிப தம்பியை நீ நல்லா படித்த பிற்பாடும் இன்னும் உனக்கு வேலை கிடைக்கல குடும்ப தலைவரை ராப்பகலாய் பல வருஷங்களாய் நீங்கள் உழைத்தும் ஒரு வருமானத்தில் முன்னேற்றம் இல்லாதபடிக்கு எதிர்கால வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதா பண பிரச்சனையில் உங்கள் வாழ்க்கை தற்கொலை என்கிற எண்ணத்துக்குள் போய்விட்டீர்களாம் இன்றைக்கு என் ஆண்டவர் இயேசு தருகிற விடுதலை மெய்யான விடுதலை நல்ல ஆவியில் நிரம்பி ஆமேன்னு சொல்லுங்க ஆவியில் நிரம்பி ஆமேன்னு சொல்லுங்க இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு உனக்கு ஒரு விடுதலை தருகிறார் உன் மேல இருக்கிற சாபங்கள் வாய்கள் தருங்க வைராக்கியமாய் ஜெபமானுங்க என் ஆண்டவர் இறங்குகிறார் உங்கள் மேல ஆண்டவர் அன்பா தாங்க இருக்கிறார் உங்களை விடல ஆண்டவர் கண்ணின் மணி போல இப்போ உன்னை காத்தருகிறார் என்னிடத்துல வருகிறவனை என் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறான் நான் உன்னை புறம்பே தள்ளுவதே இல்லை நீ எனக்கு தேவை நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை அழைத்தேன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன் ஏன் தேவ ஜனமே ஏன் தேவனை விட்டு தூர போனாய் ஏன் தூர போனாய் தூர போனதினால அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தாமல் அவரை விட்டு நீ பின்வாங்கினதுனால அவரை விட்டு நீ தூர பாவத்தில் போய் விழுந்ததினால இன்றைக்கு அநேக சாபத்துக்குள்ளாயிட்டீங்க இன்றைக்கு கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்பா இந்த சாபங்கள் வீட்டை விட்டு அதை வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால மூன்றாவதாக எல்லா வாய்களை திறந்து ஆண்டவர் யோபின் வீட்டை அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வீட்டார் உள்ள எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்தார் இன்னொரு பக்கம் உபாகம் 28:57 நம்ம வாசித்தோம் சத்ரு நெருக்கி கொண்டிருக்கிறான் இரவில் தூக்கம் இல்லை அலறுதல் சத்தம் வருது மரண பயம் வருது வீட்டுக்குள்ளே உங்களால் நிம்மதியாக இருக்க முடியல கணவன் மனைவிக்குள்ள சண்டைகளும் வேதனைகளும் போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்காய் சொல்லுங்க இந்த கட்டுகள் எங்க வீட்டுக்கு விரோதமா முற்றுகை போட்ட பல தலைமுறையா முற்றுகை போட்ட பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்ப நாங்க முறியடிக்கிறோம் ஆண்டவர் உன் வாசற்படியில் நிற்கிறார் சபையை நான் ஆவியில் உணர்கிற வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் உங்க வீட்டுக்குள் தேவன் வந்து விட்டார் நல்ல ஆவியில் நிரம்புங்க ஒரு ஒளி வந்து விட்டது வெளிச்சம் உன் வீடுகளை உதிக்குது இனி இருள் அல்ல தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் தேவ பிள்ளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மூன்று காரியங்கள் ஒன்று கரங்களை ஓட்டி நல்லா சொல்லுங்க முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க ரெண்டாவதாக சொல்லுங்க என்னுடைய கையிட்டு செய்கிற வேலையில் உள்ள சாபத்தை இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிட்டீங்க ஸ்தோத்திரம்ப்பா என் வீட்டை இதுவரை சாத்தான் என்னை போட்டு சுற்றிலுமாய் முற்றுகை போட்டு நெருக்கி கொண்டு இருந்தான் இன்றைக்கு என் ஆண்டவர் அக்கினி மதிலாய் ஆமேன்னு சொல்லுங்க என் வீட்டை நீர் மூடிக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஒரே ஒரு கவியை பாடி ஆண்டவரை
உயர்த்தி எல்ரோயே எல்ரோயே என்னை கண்டவரே என்று சொல்லி மறுபடியும் அதே கவியை பாடி கர்த்தர் எல்லாரும் மகிமைப்படுத்துமா. எல்ரோயே என்னை கண்டீரே நன்றி. அந்த அபிஷேகம் இறங்குது பாரு, கடைசியா வாக்கு தத்தம் உள்ள ஆசீர்வாதம். அமேன் என்னை கண்டீரே நன்றி ஐயா, ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உமை முழு உள்ளத்தோடு அமேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. அமேன் ஆராதனை 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 அல்லேலூயா உங்களுடைய தேவைகளை நிச்சயம் ஆண்டவர் சந்திப்பார். உங்களுக்குரிய வாக்கு தத்தம் என்னவென்றால் உபாகம் புத்தகம் 15:6 பார்க்கும்போது, உபாகம் புத்தகம் 15:6 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. எல்லோரும் சொல்லுங்க பார்க்கலாம், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. கரங்களை தட்டி இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் வீட்டாரையும் இன்னும் வருகிற தலைமுறையும் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இந்த முதல் நாள் கூட்டத்திற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம், எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீங்க. இந்த கலந்து கொண்ட பிள்ளைகளை விடுதலை ஆக்கி ஒரு பெரிய மகிமையை வீடுகளில் கடந்து வர செய்த தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆறல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்க? பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி வாழ்த்தி கடந்து போங்க. நாளைய தினம் 7 மணிக்கு மறந்துட வேண்டாம், தயவாக இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக, ஆமீன்.